இசை அசுரன் என்று சொல்லக்கூடிய ஜீவ் பிரகாஷ் குமார் அவர்கள் வெயில் படம் மூலிமா தமிழ் சினிமாவில் மியூசிக் டைரக்டராக அறிமுகமாகிறார். அதுக்கப்புறம் அஜித்குமார் அவர்களோட கிரீடம் படத்தில் பணிபுரிகிறார். அந்த படம் அவருக்கு மிக முக்கியமான படமாக அவரோட கரியரில் அமையுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆகுது. இதுக்கப்புறம் வெற்றிமாறன் தனுஷ் அவரோட கூட்டணியில் முதல் படமாக பொல்லாதவன் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் ஜீவ் பிரகாஷ்குமார் மியூசிக் டைரக்டராக இருக்கார். ஸோ அந்த பாட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அதாவது இந்த படத்தோட மாசான சீனாகட்டும் சரி, இல்லை காமெடி சீனாகட்டும் சரி, இல்லை லவ் சீனாகட்டும் சரி, அதாவது கிளைமேக்ஸ் தவிர அந்த பிஜிஎம் ஆகட்டும் சரி, இந்த படம் ஃபுல்லாகவே ஜீவ் பிரகாஷ் அவர்களோட ஒர்க்கு வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் வர அந்த லவ் தீமை அவங்களோட பைக்கில் அவங்களோட காரில் ஒரு டோனாக செட் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு வைபை க்ரியேட் பண்ணது ஜீவ் பிரகாஷ் குமார் அவரோட பொல்லாதவன் படம். இதுக்கப்புறம் அந்த பொல்லாதவன் படத்தில் எப்படி பல்சர் அதுக்கப்புறம் பாப்புலர் ஆச்சோ, அதே மாதிரி ஜீவ் பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு அப்புறம் மிகவும் பாப்புலர் ஆனார் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் அவர் மியூசிக் டைரக்டர் பண்ண எல்லா படமுமே வேறு லெவலில் அமைஞ்சது. அப்புறம் மதராசப்பட்டினம் படம், அதாவது பீரியாடிக் ஃபிலிமுக்கான அந்த நேச்சர் ஆஃப் தீமை வந்து வேறு லெவலில் சொல்லியிருப்பார். அந்த படத்தில் வர லவ் தீம் மியூசிக் பல பேர் அழ வச்சது அப்படி சொல்லி ஆகணும். இதுக்கப்புறம் 1001, அகைன் ஒரு பீரியாடிக் ஃபிலிம், அதாவது ஏஆர் ரகுமானோட ஸ்கூலிங்கில், அதாவது ஏஆர் ரகுமான் கிட்டேருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட் இருந்ததுனால இவர் வந்து பீரியாடிக் ஃபிலிம்ஸ் எல்லாமே ஏஆர் ரகுமான் எப்படி தன்னோட படங்களுக்கு அந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு இசை கருவிகளை பயன்படுத்தி அந்த காலத்தின் அந்த தொழில்நுட்பத்தை அந்த காலத்தின் உணர்வுகளை எப்படி அவர் இசை மூலியமாக பிரதிபலிக்க செய்கிறாரோ அதே மாதிரி ஜீவ் பிரகாஷ்குமார் அவர்களும் அந்த காலத்திற்கு ஏற்ற இசை கருவிகளை பயன்படுத்தி அந்த இசைக்கும் அந்த கதைக்கும் ஒரு உயிரை ஊற்றுப்பார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்தளவுக்கு 1001 வர அந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு தீம் மியூசிக் வந்து ஆடியன்ஸ் கிட்ட வேறு லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸ் பெற்றது. இந்த படம் என்ன தான் அது வெளியான டைமில் ரெஸ்பான்ஸ் இல்லைனாலும் அந்த மியூசிக்கு அப்போத்துலேருந்தே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்து தான் வருது. இன்றைக்கி பொன்னியின் செல்வன் காலத்துலேயும் இந்த 1001 படத்தை பற்றி பேசதான் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லிடுவோம். அந்தளவுக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது இல்லாத ரெஸ்பான்ஸ், படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணும்போது வேறு லெவலில் ஒரு அல்டிமேட் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ செல்வராகவன் அவர்களும் 1001, 2, 3 வரும்னு சொல்கிறாரு, பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் ஜீவ் பிரகாஷ்குமார் அவர்கள் அகைன் வெற்றிமாறன் அவர்கள் கூட ஆடுகளை நினைஞ்சு பண்ணிபுரிகிறாரு. அந்த படம் வேறு லெவல் காம்போவாக அமையுது. அதுக்கப்புறம் தெய்வ திருமகளில் அந்த தந்தைக்கும் மகளுக்குமான அந்த கோர்ட் சீனில் வேறு லெவலில் மியூசிக்கை போட்டு எல்லாரையுமே அழ வச்சிருப்பார் அப்படின்னு தான் சொல்லியாகும். இதுக்கப்புறம் அங்காடி தெருவாகட்டும், அதுக்கப்புறம் தலைவாகட்டும், இல்லை விக்ரம் அவர்கள் நடிப்பில் வந்து தாண்டவம் படமாகட்டும், எல்லா படத்துலையுமே ஜீவ் பிரகாஷோட மியூசிக் வந்து தனியாக தெரியும் அப்படின்னு தான் சொல்லியாகும். அந்தளவுக்கு அந்த படத்தோட கதையமைப்படும் காட்சியமைப்படும் இரண்டுரை கலந்த ஒரு மியூசிக்கை வந்து கொடுப்பதில் தேர்ந்த வல்லுநர் ஆவார் ஜீவ் பிரகாஷ்குமார் அவர்கள். இதுக்கப்புறம் செல்வராகவன் அவர்கள் கூட மயக்கமென படத்தில் சோல்ஃபுல்லான மியூசிக்கை கொடுத்துருப்பார் ஜீவ் பிரகாஷ் அவர்கள். அதாவது இந்த படத்தில் வர லவ் ஃபிலியர் பாட்டாகட்டும் சரி, இல்லை லவ் பாட்டாகட்டும் சரி, இல்லை அதுக்கப்புறம் வர அந்த கணவன் மனைவி இடையே ஏற்படும் ஒரு புரிதலுக்கான ஒரு அழகான ஒரு பாட்டை வேறு லெவலில் கம்போஸ் பண்ணிருப்பார் ஜீவ் பிரகாஷ்குமார் அவர்கள். அந்த பாட்டை பாடினது அவரோட மனைவி சேந்தவி அவர்கள். என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய் அப்படின்னு ஒரு அழகான பாட்டு, ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணிருப்பார் ஜீவ் பிரகாஷ் அவர்கள். இந்த பாட்டை பாடினது ஜீவ் பிரகாஷோட ஒய்ஃப் சைந்தவி. ஸோ இந்த மெஸ்மரைசிங் மியூசிக்கோட ஒரு அழகான லிரிக்ஸோட இவங்களோட வாய்ஸும் சேரும்போது வேறு லெவலில் ஒரு மேஜிக் க்ரியேட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும். இதுக்கப்புறம் விஜயோட தெரி படம், ஸோ அதுக்கப்புறம் தனுஷ் வெற்றிமாறன் கூட அசுரன் படம், வேறு லெவலில் ஒரு காம்போ அமைது. இதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா சூரரை போட்டு படம் வருது. ஸோ வேறு லெவலில் ஒரு மாசான காம்போ அப்படின்னு தான் சொல்லியாகணும். சூரரை போட்டு படத்தில் இவர் கம்போஸ் பண்ண பிஜிஎம் ஆகட்டும் சரி, இல்லை பாட்டாகட்டும் சரி, எல்லாமே அந்த படத்தோட கதையோட்டத்துக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு லைனாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லியாகணும். அந்தளவுக்கு இந்த படத்தோட காட்சி அமைப்பை, இந்த படத்தோட வழிகளை அழகாக தன்னோட மியூசிக் மூலிமா ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தியிருப்பார் ஜீவ் பிரகாஷ் அவர்கள். இந்த படத்துக்கு அவருக்கு தேசிய விருது கிடைச்சிது. ஸோ மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லாமல் ஹீரோவாகவும் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு ஜீவ் பிரகாஷ் அவர்கள். அவர் ஹீரோவாக நடித்த முதல் படம் டார்லிங், ஸோ அது மிக்சடான ரிவ்யூ பெற்றது. அதுக்கப்புறம் வந்த த்ரிஷால நயன்தாரா, அதுக்கப்புறம் ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஒரு சிலர் சக்ஸஸ் இல்லாமல் போச்சு. ஸோ அவரோட ஆக்டிங் கேரியர் ஒரு சைட், பட் மியூசிக்கில் வேறு லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு மியூசிக்கில் பேர் பெற்றவர் ஜீவ் பிரகாஷ் அவர்கள். அவர் வந்து இது எல்லாமே அவரோட திறமை, அதாவது இந்த மியூசிக் ஆகட்டும் சரி, இல்லை நடிப்பாகட்டும் சரி, இது வந்து அவரோட திறமை. பட் இதை தாண்டி அவர் எந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதாபிமானம் உள்ளவர், அவர் எந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை பண்ணிருக்காரு ஜீவ் பிரகாஷ்குமார் அவர்கள். ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதனாக தன்னை எப்போவுமே நிலைப்படுத்தி கொண்டிருக்கிற ஜீவ் பிரகாஷ்குமார் அவர்கள், அதாவது தெரியாத நபர்களையும் உதவி என்று கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டார் அப்படின்ற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் தான் ஜீவ் பிரகாஷ்குமார் அவர்கள். அவர் என்ன பண்ணார்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எம்பிபிஎஸ் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு
நேரடியாக போய் நந்தினி அப்படின்ற ஒரு மாணவிக்கு ஃபீஸ் கட்டுறாரு ஜிவி. இது வந்து அவர் விழுப்புரத்துக்காக பண்ணல, அதாவது நிஜமாலே கஷ்டம் அப்படின்னு இவர்கிட்ட யார் போயிருந்தாலும் முதலாளாக போய் உதவுவார் ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள். அதுவும் இந்த படிப்புக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவரோட ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றதே வரைய வராது. ஸோ இதை வந்து இப்போவும் நிரூபிக்கும் அந்த ஒரு நிகழ்வு தான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ட்விட்டரில் நடந்த அந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவம். அதாவது ஒரு மாணவி பிசிஏ படிக்கிற மாணவி அவர்கள் ட்விட்டரில் இந்த மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருமே அவர் பார்க்கல, அதாவது இந்த பெண் யார். ஸோ அந்த எக்ஸாம் ஃபீஸ்க்கான ரிசிப்டை மட்டும் அந்த பொண்ணு அட்டாச் பண்ணி ஜி பிரகாஷ் அவர்களுக்கு அனுப்புகிறாங்க. அடுத்த பாடத்தை அடுத்த செகண்டே அவர் அதை பற்றி எதுவுமே கேட்கலை, எதுவும் பேசலை. உங்களுக்கு தேவையான அந்த எக்ஸாம் ஃபீஸ்க்கான அமௌண்ட்டை வந்து நான் ஜிபேல சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்வீட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துது. நிறைய பேர் அன்பை தெரிவிக்கிறாங்க, சூப்பர்ண்ணா நீங்கள் வேறு லெவல்னா, நீங்கள் மனுஷன்டா, என்ன மனுஷன்டா அப்படின்ட்டு பல பேர் ட்விட்டரில் புகழ்ந்து தள்ளினாங்க ஜி பிரகாஷ் குமார் அவர்களை. ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத நிரூபித்து காட்டியவர் ஜி பிரகாஷ் குமார் அவர்கள். ஸோ இவர் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது நிறைய பேருக்கு முடியாத ஒன்று, நிறைய பேர் யோசிக்காத ஒன்று. பட் இவர் எப்போவுமே இதை பண்ண தவறியதில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய ட்விட்டர்லேயும் இல்லை சோஷியல் மீடியாலையும் ஆக்டிவாக இருப்பார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூம்பம் மாட்டுக்காரர் வந்து ஒரு அழகான பழைய பாட்டை வந்து நாதஸ்வரத்தில் இசையமைப்பார். ஸோ அந்த வீடியோவை பார்த்து இவர் யாராவது தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து பிங்க் பண்ணுங்கள், இவர் எந்த ஊர் சேர்ந்தவர், இவர் பேர் என்ன, இவர் டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து பிங்க் பண்ணுங்கள், நான் வந்து என்னோடய ஃபியூச்சர் படத்தில் இவரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் ஜி பிரகாஷ் அவர்களை. ஸோ இதெல்லாம் அவரோட எண்ணம் போல் வாழ்க்கை, இதெல்லாமே அவரோட எண்ணங்கள். அவரோட வாழ்க்கையில் முதல் தேசிய விருது, அதாவது இப்போ ரீசெண்டாக சூரர் ரிப்போர்ட்டர் படத்துக்கு ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு வாங்கினார். ஸ்ரீ ஜி வி பிரகாஷ் குமார் ஃபார் தி பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் ஃபார் தி யூனிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆஃப் தி ஃபிலிம் விச் ஆட்ஸ் டு தி இமோஷனல் மூட் ஆஃப் தி ஃபிலிம் அஸ் வெல். ஆர் சர்வஸ்ரேஷ்ட் சங்கீத் நிர்தேஷன் கி ஸ்ரேணி மே அகலா புரஸ்கார் தியா ஜா ரஹா ஹை தெலுங்கு ஃபிலிம் ஆல வைக்கொண்ட. ஸோ கண்டிப்பாக மென்மேலும் வளர்ந்து இன்னமும் நிறைய சாதனைகள் புரியணும், நிறைய நேஷனல் அவார்டு வாங்கணும், மக்களுக்கு நல்ல இசையை தன்னுடைய படங்களில் எப்பவுமே அழகாக பண்ணிட்டு வர ஜீவ பிரகாஷ் குமார் அவர்கள் கண்டிப்பாக இந்த மனிதாபிமானம் உள்ள செயலையும் கண்டிப்பாக தொடரணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையும் எங்களோட கோரிக்கையும். இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அடுத்து மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடம் விடைபடுது நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களை மறக்காமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.